ப்ரோ கபடி லீக் சீசன் டென் அதை முன்னிட்டு பன்னெண்டு டீமும் தங்களோட கேப்டன் யார் அப்படிங்கறத அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நிறைய சர்பிரைசஸ் இருந்தாலுமே நிறைய எக்ஸ்பர்ட் பிளேட் பிளேயர்ஸ் தான் கேப்டன் ஆயிருக்காங்க ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அந்த வகையில பன்னெண்டு டீமுக்குமே யாரு கேப்டன் அண்ட் ப்ரோ கபடி வரலாற்றுலயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீம் கோ கேப்டன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க கோ கேப்டன்ஸ்னா என்ன அது அப்பாயிண்ட் பண்ண டீம் இது அது யார் யாரு அப்படிங்கிறது தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இப்ப வாங்க நம்ம ஒவ்வொரு கேப்டனா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் டீம் தெலுங்கு டைட்டன்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா ப்ராபபிள் ப்ரெடிக்ஷன்ல அதே ரெண்டு பேர் தான் இங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆயிருக்காங்க கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா பவன் ஷராவத் வைஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா பர்வேஷ் பைன்ஸ்வால் சோ அதே ப்ராபபிள் அதே அப்படி இங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆயிருக்காங்க அடுத்ததா கேப்டன் அனௌன்ஸ் பண்ண டீம் தபாங் டெல்லி கேசி தபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் நவீன் குமார் கோயத் வைஸ் கேப்டன் விசால் பரத்வாஜ் இது கொஞ்சம் இன்டர்ச்சேஞ்ச் ஆயிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் கேப்டன் விசால் பரத்வாஜ் வைஸ் கேப்டன் வந்து நவீன் குமார் கோயத்தை போட்டுருக்கலாங்கிறது என்னோட தாட்டா இருந்துச்சு அண்ட் நம்ம ப்ராபபிள் பட் இதே நவீன் குமார் கோயத் விசால் பரத்வாஜ் ஏதாவது ப்ரொடிக்ட் பண்ணியிருந்தோம் கேப்டன் அஸ் வைஸ் கேப்டனா அது அப்படியே இங்கேயுமே ஸ்டேபிளா ரீடைன் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்த டீம் பெங்கால் வாரியர்ஸ் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் வைஸ் கேப்டன் எப்பயுமே அவங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு தேவையில்லங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில எங்களுக்கு மனிதர் போதும் மனிதர் தான் எங்க டீமோட கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மனிதரை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் மனிதர் காலங்காலமா பெங்கால் வாரியர்ஸ் கேப்டனாகவும் இருந்திருக்காரு உங்க ஒப்பீனியன் இந்த சீசனும் அவர் தான் கேப்டன் கீழே கமாட்ல சொல்லிடுங்க அதுக்கப்புறமா புனேரி பல்டன் புனேரி பல்டன் தங்களோட புது கேப்டன் இருந்து தேடி போயிருக்காங்க பட் நாம ஆல்ரெடி நம்ம ப்ரொடிக்ட் வேற யாரும் கிடையாது நம்மளோட புனரிபல்டனோட

மேட்சும் போட்டிருக்கலாம் என்னோட ஆசையா இருந்துச்சு ராகேஷை கூட போட்டிருக்கலாம் பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் குலியாவே வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஃபசல் அட்ராஜலி வைஸ் கேப்டன் ரோஹித் குலியா இதான் குஜராத் ஜெயின்ஸோட பி சீசன் சீசன் டென்னுக்கான கேப்டன்சி பிளேயர்ஸ் அடுத்ததான் நம்ம குஜராத்ல இருந்து அப்படியே மூவ் ஆகி உத்தரப்பிரதேஷ் கூட வருவோம் ஸோ யூபி யூபியோட கேப்டன் யூபி உதாசோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்டவுட்லி நம்மளோட பர்தீப் நர்வால் தான் வைஸ் கேப்டன் வந்து நிதேஷ் குமார் தான் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்களோ இல்லையோ வைஸ் கேப்டன் வந்து அங்க நிதேஷ் குமார் தான் ஸோ கேப்டன் பர்தீப் நர்வால் வைஸ் கேப்டன் நிதேஷ் குமார் அங்க எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது யூபிஓ தாச பொறுத்த வரைக்கும் நாம சொன்ன அதே ரெண்டு பேர் தான் அடுத்த டீம் பட்னா பைலட்ஸ் பட்னா பைலட்ஸ் பொறுத்த வரைக்கும் சோ இவங்க வந்து கேப்டனா யாரை வந்து வச்சிருக்காங்க நீரஜ் குமார் தான் கேப்டன் இவங்க வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணலனாலையும் இங்க வைஸ் கேப்டனா கருதப்படுறவர் சச்சின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இவங்களும் பெருசா வைஸ் கேப்டன் அப்படிங்கிறது நம்பாத ஒரு டீம் தான் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணல சோ கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா நீரஜ் குமார் அப்படிங்கறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க நாம எக்ஸ்பெக்டட் ஒன்னு தான் இது நீரஜ் குமார் தான் இருக்க போற ரீடைன் பண்ணிருக்காங்க முன்னாடி கேப்டனாவும் வைஸ் கேப்டனாவும் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கண்டிப்பா நீரஜ் குமார் தான் இருப்பாங்க

வழக்கமாக விகாஷ் நண்டாவில் கேப்டனாக இருந்து சௌரவ் நண்டாவில் வைஸ் கேப்டனாக பார்க்கலாம் நினச்சிருப்பீங்க பட் அது கிடையாது சௌரவ் நண்டால் கேப்டன் விகாஷ் கண்டோலா வைஸ் கேப்டன் ஸோ இது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் இதான் கரெக்டான மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ஸ்க்கு நீங்கள் கேப்டன்ஷிப் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ அந்த வகையில் பெங்களூர் புல்ஸோட கேப்டன் சௌரவ் நண்டால் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா விகாஷ் கண்டோலா இதான் நம்ம பார்க்க போகிறது தமிழ் தலைவா ஸோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க இதாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க சாகர் ராத்தி இது கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் தான் நம்ம சாகர்

சிறிதளவாசை ஃபாலோ பண்ணி அப்படியே அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா யூ மும்பாவும் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு கேப்டன் ரெண்டு வைஸ் கேப்டன் அப்படிங்கற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்தர் சிங் அண்ட் கூடவே வைஸ் கேப்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் அண்ட் ரிங்கு சர்மா ஒட்டு மொத்தமாக ஸ்குவாடில் இருக்கிற நாலு டிஃபெண்டர்ஸில் மூணு டிஃபெண்டர்ஸ்க்கு கேப்டன்சி அந்த வைஸ் கேப்டன்சி அப்படிங்கற அந்த பதவியை கொடுத்துட்டாங்க கேப்டன் சுரேந்தர் சிங் நம்ம முன்னாடியே பிரிக் பண்ண ஒன்று தான் பட் ரெண்டு வைஸ் கேப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு ஸோ வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் அண்ட் ரிங்கு சர்மா ஃபார் யூ மும்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதான் யூ மும்பாவோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ் ஆன ஒரு

கிடையாது ஹரியானா ஸ்டீலர்ஸ் நம்மளோட மன்பி சிங் வழி ஒரு டீம் கண்டிப்பா இந்த மாதிரியான டிஃபரெண்டான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அது அவரால் மட்டும் முடியும் நம்ம முன்னாடியே ஒன்று சொல்லியிருந்தோம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ரஞ்சித் பிரபஞ்சன் இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இவங்கல யாரையாச்சும் ஒருத்தர் என் சித்தார்த்த தேசாய் கூட இருக்காரு கேப்டனா வைஸ் கேப்டன் ஆக்கலாமேன்னு மாதிரி சொல்லியிருந்தோம் பட் ரெண்டு பேருமே கிடையாது ஸோ நம்ம சொன்ன ஒரே ஒரு பிளேயர் அப்படிதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கோ கேப்டன்ஸ் கோ கேப்டன்ஸ் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அந்த கோ கேப்டன்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா மோஹித் நண்டா ஜெய்தீப் தாகியா ஸோ என்னுடைய பேர் கோ கேப்டன்ஸ் கோ கேப்டன்ஸ்

கோ கேப்டன்ஸ் என்ன பண்ண போறாங்க எப்படி பண்ண போறாங்க என்ன நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் இந்த பி கே எல் சீசன் டென்னர் பொறுத்த வரைக்கும் ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் யூனிக்கான ஒரு விஷயமா இருக்கு கண்டிப்பா பேச வச்சிருக்காங்க கபடி வட்டாரத்தில் இந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் பண்ணுறாங்க புதுசாக என்னங்க தான் இப்போ தெரிஞ்சுப்போமே தமிழ் தலைவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் வந்து இவங்க வந்து கோ கேப்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த ப்ரோ கபடி லீக் சீசன் டென்னர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸை மேட்சஸில் கொண்டு வருது எந்த டீமுக்கு டிஃபரன்ஸான வின் கொடுக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் இப்போதைக்கு நான் வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குற்றம் போய் கேள்வி கேள்வி கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ தெலுங்கு டைட்டன்ஸ் வினை ரேதுக்கு பதிலாக சந்தீப் குமார் துல்னு தரமான ஒரு பிளேயரை இறக்கியிருக்காங்க செம்மையான ஒரு மூணு நான் சொல்லுவேன்